கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீதி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைக்கு எங்களுடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற தலைப்பு பார்த்தீர்கள் என்றால் நேச்சுரல் டு சூப்பர் நேச்சுரல், இயற்கையானது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக மாற்றம் அடைவது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நாம் எப்பொழுதும் ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது ஒன்றை அறிந்து கொள்ளுகிறோம், என்னவென்றால் கடவுள் எல்லாவற்றையும் விட மேலானவர். மனித சக்திக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சக்திக்கும் தொழில்நுட்பத்தையும் தாண்டி மேலானவர் அவர். அவரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நமது வாழ்க்கையிலே செய்ய முடியும். அவர் செய்ய விரும்புகிறார். சிலவற்றை இயற்கைக்கு உட்பட்டதாகவே அவர் செய்கிறார். எப்பொழுது இயற்கை நம்மை கைவிடுகிறதோ அல்லது இயற்கையினால் நமக்கு உதவி இல்லாமல் போகிறதோ அப்பொழுது கடவுள் தன்னுடைய கரத்தை நீட்டுவார். அந்த இயற்கையே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதை தான் யோவான் நற்செய்தி நூல் 2 அதிகாரத்திலே காணா ஒரு திருமண வீட்டிலே நாம் பார்க்கிறோம். திடீரென அந்த வீட்டிலே குறை ஏற்பட்டு திராட்சரசம் தீர்ந்து போனதாம். அப்பொழுது கடவுள் என்ன செய்தார் பாருங்கள், இயற்கையான தண்ணீரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக மாற்றி காட்டினார். திராட்சை ரசமாக மாற்றி காட்டினார். அது கடவுளால் தான் முடியும். அதை நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் கடவுள் செய்ய விரும்புகிறார். கடவுளால் தான் செய்ய முடியும். அதை அவர் செய்ய காத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு காணாவூர் திருமண வீட்டிலே ஒரு குறை வந்ததென்றால் இன்றைக்கு நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எப்பொழுது என்ன குறை வரும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கிறது. இருப்பினும் பாருங்கள், நம்மிடத்திலே எவ்வளவுதான் குறை வந்தாலும் ஏதோ ஒன்று நம்மிடத்திலே கட்டாயமாக இருக்கும். அந்த இருக்கிறதை வைத்து கடவுள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக அதை மாற்றி நமது வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். சில நேரத்திலே பாருங்கள், நாம் வைத்தியசாலைக்கு போகிறோம். வைத்தியசாலைக்கு போகும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற நோயை அந்த வைத்தியரால் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம், அல்லது அங்கிருக்கிற தொழில்நுட்பத்தினால் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று கூட அவர்கள் சொல்லலாம். இருப்பினும் நான் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்த ஆண்டவரே, எனக்கு இருக்கிற வருத்தத்தை நீர் இயற்கையாகவே எங்களுக்கு என்று வைத்தியரை தந்திருக்கிறீரே, இயற்கையாகவே எங்களுக்கு என்று வைத்தியசாலையை தந்திருக்கிறீரே, அவர்கள் கண்டுகொள்வதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்றால் அவர்களெல்லாம் கண்டுகொள்ள முடியும். நாம் டாக்டராக மாறிவிட முடியாது. எனக்கு வயிற்றுக்கள் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் அந்த மருத்துவத்தை படிக்கவில்லை. மருத்துவத்தை படித்தவருக்கு தான் தெரிகிறது அது. அதனால் இயற்கையாகவே கடவுள் எனக்கென்று ஒரு ஃபேமிலி டாக்டர் ஒரு மருத்துவரை தந்திருக்கிறார் கடவுள். இப்போ நான் ஜெபம் பண்ணுகிறேன். இதற்கு முன்பு அந்த ஃபேமிலி டாக்டரோ அல்லது ஒரு ஸ்பெஷலிஸ்டோ என்னை பரிசோதித்து பார்க்கும் பொழுது அவரால் கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருந்தது. ஏனென்றால் இயற்கைக்கு உட்பட்டு இப்பொழுது இருக்கிறார். ஆனால் நான் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறேன், கடவுளே என் நோயை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார்களே, இதோ அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடும், அவர்கள் கண்டுகொள்வதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நான் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். அந்த வைத்தியருக்கே கடவுள் என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை காண்கின்ற ஞானத்தை கொடுத்து விடுகிறார். அவர் கண்களை திறந்து விடுகிறார். இதுதான் உம்முடைய நோய் என்று அவர்களால் சொல்லும்படி கடவுள் செய்து விடுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயற்கையானதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக அவர் பயன்படுத்த விரும்புகிறார். நாம் எல்லோருக்கும் பாருங்கள், கடவுள் இயற்கையாகவே எத்தனையோ நல்ல விடயங்களை தந்திருக்கிறார். அது எனது அறிவாக இருக்கலாம், அது எனது ஆற்றலாக இருக்கலாம், அல்லது திறமையாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், இல்லமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இயற்கையாகவே கடவுள் எங்களுக்கென்று அதை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரிடத்திலும் ஏதோ ஒன்று நிச்சயமாக இருக்கிறது. இந்த இயற்கையாகவே கடவுள் நமக்கு கொடுத்ததை பாருங்கள். எப்பொழுது கடவுள் இயற்கைக்கு மேற்பட்ட முறையிலே அதை பயன்படுத்துகிறார் என்றால், இயற்கையாகவே எங்களுக்கு கடவுள் கொடுத்ததை எப்பொழுது நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது இயற்கையாகவே நமக்கு கொடுத்ததை கடவுள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதை நம்மால் காண முடியும். உதாரணமாக, சாதாரணமாக என்னவோ பாடிக்கொண்டிருந்தவர், என்னவோ செய்து கொண்டிருந்தவர் இப்பொழுது அவருடைய பாடுகிற திறனை அல்லது பேசுகிற திறனை அல்லது இசைக்கிற திறனை சாதாரண ஒரு திறன் தான், அதை கடவுளிடத்திலே இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறார். இப்போ கடவுள் என்ன செய்கிறார் பாருங்கள், அவருடைய திறனின் மேலே அவருடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறார்.
இயற்கையாகவே சாதாரணமாக பாடினவர், சாதாரணமாக இசையமைத்தவர், சாதாரணமாக பேசினவர் இப்பொழுது பாடுகிறார், இப்பொழுது பேசுகிறார், இப்பொழுது இசையமைக்கிறார். எவ்வளவோ பெரிய படித்தவர்கள், எவ்வளவோ பெரிய ஆற்றல் மிக்கவர்கள், எவ்வளவு திறமை வாய்ந்தவர்களாலும் அந்த போதனையை கேட்கும் பொழுது, அந்த பாடலை கேட்கும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். எவ்வாறு இது இவர்களால் முடிகிறது, எவ்வாறு இவ்வாறு பேசுகிறார்கள், எவ்வாறு இந்த ஞானம் அவர்களுக்கு வந்தது. பார்த்துக்கள் என்றால் சாதாரணமாக இயற்கையாக ஒரு மனிதனுக்கு கொடுத்த அந்த திறனை அந்த மனிதன் கடவுளிடத்திலே அர்ப்பணித்தான். அதை கடவுள் ஆசீர்வதித்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே படிக்காதவர் இப்பொழுது பேசுகிறார். எவ்வளவோ படித்து பட்டம் பெற்றவர் அவருடைய பாதத்தில் இருந்து கேட்டு கொண்டிருக்கிறார். சாதாரண ஒருவர் பாடுகிறார், எவ்வளவோ பாடி பட்டம் பெற்றவர் அந்த பாடலை கேட்கும் பொழுது சுகமடைகிறார். சாதாரணமாக எந்த இசையுமே படிக்காத ஒரு இசை அமைக்கிறார், அதை கேட்கும் பொழுது அங்கு கூடி வந்திருக்கிற மக்கள் எல்லோரும் கடவுளுடைய பிரசன்னத்தினால் நிறைந்து கண்ணீர் வடிக்கிறார்கள், கடவுளை புகழ்கிறார்கள். இது படித்ததால் வந்ததா, பயிற்சி செய்ததால் வந்ததா? இல்லை. இறைவன் நமக்கு கொடுத்ததை கடவுளிடத்தில் அர்ப்பணித்து, இறைவா இதோ உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன், இதை பயன்படுத்தும் என்று கேட்கும் பொழுது பாருங்கள், கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இதுவரைக்கும் குடும்பத்திலே தன்னுடைய மனைவியை துன்புறுத்தி கொண்டிருந்த கணவர், இதுவரைக்கும் தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய குடும்பத்தை சரியாக நடத்த தெரியாமல் இருந்த மனைவி இப்பொழுது ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறார்கள், ஆண்டவரிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வருகிறது. இப்பொழுது பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. இதுவரைக்கும் குடும்பத்திலே மனைவியை துன்பப்படுத்திய கணவர் இப்பொழுது அந்த மனைவியை தன்னை விட ஆழமாக நேசிக்க ஆரம்பித்து விட்டார். குடும்பத்தை எப்படி நடத்துவதென்று தெரியாமல் இருந்த மனைவி இப்பொழுது மிகுந்த ஞானத்தோடு எப்படி குடும்பத்தை நடத்துவதென்று கற்றுக்கொண்டார்கள். இந்த ஞானம், இந்த வாழ்க்கை மாற்றம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், இறைவனிடத்திலே தன்னை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். இறைவனுடைய அருளினாலே இயற்கையான குணத்திலே உள்ளவர்கள் இப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நல்லவர்களாக, தூய்மையானவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. இதைத்தான் கடவுள் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார். அதனால தான் பாருங்கள், God wants to take the natural thing in your life and make them supernaturally blessed. உங்களுடைய வாழ்வில் இயற்கையானதை இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக மாற்ற கடவுள் விரும்புகிறார். நம் எல்லோருக்கும் தெரிந்தது போல பார்த்தீர்கள் என்றால், அன்னை திரேசாவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் சின்ன வயதிலே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது தங்களுடைய வீட்டுக்கு யாராவது பிச்சை கேட்டு வந்தால் அல்லது உதவி கேட்டு வந்தால் அவருடைய தாயார் சொல்லிக் கொடுப்பார்களாம், பிள்ளைகளே எங்களிடத்தில் யார் உதவி கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு தாராள மனமாய் நீங்கள் செய்ய வேண்டும், நல்ல மனதோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று தாயார் கற்றுக் கொடுத்தார்களாம். இப்பொழுது பாருங்கள், அன்னை திரேசாவுக்கு இயற்கையாகவே இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழமான நல்ல ஒரு பண்பு அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. இந்த சின்ன பண்போடு இப்பொழுது அவர்கள் ஒரு அருட் சகோதரியாக இறை பணிக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். இறை பணிக்கு அர்ப்பணித்த பின்பு அவர்களிடத்தில் இயற்கையாகவே இருந்த அந்த நல்ல குணத்தை இப்பொழுது ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அதை கடவுள் பயன்படுத்தும்படி ஒப்புக் கொடுத்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? உலகமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடவுள் அவர்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே பயன்படுத்தி காட்டினார். அல்லேலூயா. சாதாரண பெண் அவர்களிடத்திலிருந்து இயற்கையாகவே இருந்த அந்த குணத்தை, நல்ல குணத்தை இறைவனுக்கு அர்ப்பணித்தார்கள். இப்பொழுது இறைவன் பாருங்கள் அதை ஆசீர்வதித்து உலக அளவிலே எத்தனையோ மக்கள் ஆழமாக கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக உதவி, ஒருவருக்கு பணி செய்வதென்றால் என்ன அப்படின்ற ஒரு ஒரு பெரிய அடையாளமாக கடவுள் அவர்களை மாற்றி காட்டினார்கள். அன்னை திரேசா பேசின விடயங்களை எங்குமே பார்க்க முடியாது. இந்த நூல்களிலுமே தேடி தேடி பார்த்துக்கின்றால் அன்னை திரேசா சொன்ன விடயம் எல்லாம் எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் இருக்கும். அவர்கள் பேசின வீடியோக்களை தேடி பார்த்துக்கின்றால் எங்குமே காண முடியாது, மிக சொற்பமாக இருக்கும். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்களோ அதை பற்றி எழுதின நூல்கள் நிறைந்து போயிருக்கிறது. அன்னை திரேசா என்ன செய்தார்களோ அதை வெளிப்படுத்துகிற படங்கள் நிறைந்து போயிருக்கிறது. அதுதான் பாருங்கள் கடவுள் நம்ம கொடுக்குற மகாபெரிய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்களாக மாறும்படி கடவுள் உதவி செய்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே மோசேயினுடைய கோலை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம்.
மோசையினுடைய கரங்களிலே பாருங்கள், ஒரு கோல் இருந்தது. அது சாதாரண ஒரு தடி, அவ்வளவுதான். அந்த தடியைத்தான் கடவுள் என்ன செய்தார் என்றால், இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக பயன்படுத்தினார். எவ்வாறு பயன்படுத்தினார் பாருங்கள். எப்பொழுது மோசஸ் அந்த தடியை, அந்த கோலை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார், இப்போ அந்த சாதாரண தடி பார்வோனுடைய அரண்மனையிலே பாம்பாக மாறுகிறது. அந்த சாதாரண தடி இப்பொழுது உயர்த்தப்படும் பொழுது செங்கடல் பிரிக்கப்படுகிறது. அந்த சாதாரண தடி மலை அடித்த பொழுது மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. கடவுள் இயற்கையானதை இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக பயன்படுத்துகிறவர். நாம் சில நேரம் நினைக்கிறோம், நான் பலவீனமானவன், நான் அழகற்றவன், என்னிடத்திலே அது இல்லை இது இல்லை, எங்களிடத்திலே இவ்வளவு குறை இருக்கிறது, எனக்கு இவ்வளவு கவலை இருக்கிறது, எனக்கு இவ்வளவு பாரம் இருக்குது என்று நாம் நினைக்கிறோம். அதுதான் நம்முடைய இயற்கையாக இருக்கிறது, அது கடவுளுக்கு தெரிகிறது. இதே இயற்கையாக இருக்கிறவன் நான் ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது பாருங்கள், கடவுள் என்ன செய்கிறார், அந்த பலவீனமானவரை தான் எடுத்து பலமானவராக பயன்படுத்துகிறார். அந்த சாதாரண பாவநிலையில் இருந்தவர் தான் எடுத்து எத்தனையோ மக்கள் பரிசுத்தத்தை காணும்படி எடுத்து பயன்படுத்துகிறார். 5 அப்பங்கள் 2 மீன்கள் ஆண்டவருடைய கரங்களை வந்தது நாம் எல்லோருக்கும் தெரியும். ஒரு சிறிய பையனிடத்தில் இருந்த பொழுது அது இயற்கைக்கு உட்பட்டதாக இருந்தது. அதே 5 அப்பமும் 2 மீனும் எப்பொழுது ஆண்டவருடைய கரங்களை வந்ததோ அது இயற்கைக்கு மேற்பட்டதாக மாற்றப்படுகிறது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் அதனால் நிறைவடையும்படி கடவுள் செய்கிறார். அதுபோலதான் அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நாம் எல்லோருக்கும் இயற்கையாக எத்தனையோ விடயங்களை தந்திருக்கிறார். ஐயோ அது இல்லையே இது இல்லையே என்று நாம் கவலைப்படுகிறோம். இருப்பினும் நம்மிடத்திலே இருக்கிறது எத்தனையோ இருக்கிறது. அது இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக மாற்றப்பட்டு நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இயற்கையாகவே கடவுள் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க இன்றைக்கு நாம் உறுதியெடுப்போம். எதை பற்றி நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் வீட்டிலே கடன் பிரச்சனை இருக்கிறதா? உங்கள் இல்லத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா? அல்லது வேலையில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதா? அல்லது கணவன் மனைவி உறவில் என்னவோ ஒரு குழப்பம் இருக்கிறதா? அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு உயர்வடைய முடியாமல் பிரச்சனையாக இருக்கிறதா? எது இருந்தாலும் சரி, எங்களிடத்தில் இயற்கையாக என்ன இருக்கிறதோ அதை கடவுளிடத்திலே ஒப்பு கொடுப்போம். கொஞ்சமாவது படிக்கிற ஞானம் இருக்கிறது அல்லவா, அந்த ஞானத்தை அந்த படிப்பறிவையே கடவுள் ஆசீர்வதித்து உயர்த்த கடவுளாலே முடியும். கொஞ்சமாவது ஒரு நல்ல குணம் இருக்கிறது அல்லவா, அந்த நல்ல குணத்திலே தான் கடவுள் நிறைவானதை தந்து உயர்த்த அவர் நம்மத்திலே காத்து கொண்டிருக்கிறார். சரி, ஹவு டு யூ யூஸ் தேம், அவற்றை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகிறீர்கள்? இதில் பார்த்தீர்கள் என்றால், இது ஒரு சாதாரண பிளேன் பார் ஃபார் அயர்ன் இஸ் வேர்த் $5. $5 பெறுமதியான ஒரு இரும்பு துண்டு, இதனுடைய விலை பாருங்கள் $5, அவ்வளவுதான். இதுபோல் நம்மிடத்திலும் இயற்கையாகவே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற சில விடயங்கள் மிக மிக குறுகியதாக சொற்பமானதாக இருக்கலாம். இதே இரும்பு இப்பொழுது பாருங்கள், ஒரு குதிரையினுடைய கால்களிலே பொருத்துகிற ஒன்றாக மாற்றப்படும் பொழுது எவ்வாறு மாற்றப்படுகிறது என்றால், When made into the horseshoe, it can be worth about $50. That's right? Yeah. எப்பொழுது இந்த இரும்பு துண்டு, $5 இரும்பு துண்டு, ஒரு குதிரையினுடைய கால்களிலே போடுகின்ற ஒரு 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 அது அணியாக மாற்றப்படும் பொழுது அதனுடைய விலை பாருங்கள் $50 மாற்றப்படுகிறது. இதே இரும்பு துண்டு இப்பொழுது ஒரு ஊசி ஆக மாற்றப்படும் பொழுது, When made into needles, the same bar can make as many as 5,000 worth. அந்த $5 $50 இல்லை, இப்பொழுது 5,000 மாற்றப்படுகிறது. எது? அந்த இரும்பு துண்டு தான். அதே இப்பொழுது ஒரு மணிக்கூடாக, When made into springs for Swiss watch, Swiss watch என்றால் எல்லாம் விலதானது, This bar of iron could be worth as much as 500,000. So $5 ஆகவும் இருக்கலாம், 5,000 ஆகவும் வரலாம், 50 ஆகவும் இருக்கலாம், 500,000 ஆகவும் வரலாம். அந்த இரும்பு யாருடைய கையிலே போகிறது என்பதில் தான் இருக்கிறது. இதே இரும்பு யாருடைய கையிலும் போகாமல் இருந்தால் என்னவா இருக்கும் தெரியுமா?
துருப்பிடித்து கரலாக இருக்கும். துருப்பிடித்து கரலாக இருக்கிற ஒரு இரும்பு மட்டும் பாதையிலே கிடந்தால் அது எத்தனையோ பேருக்கு ஆபத்தை கொடுக்கும், அது எத்தனையோ பேருக்கு விஷத்தை உண்டாக்கிவிடும். ஏனென்றால் அது துருப்பிடித்திருக்கிறது. இந்த துருப்பிடித்த இரும்பு துண்டு இப்பொழுது கடவுளுடைய கரங்களே வந்ததென்றால் நான் சொல்லுகிறேன் பாருங்களேன், இந்த ஆண்டிலே கடவுள் எந்த அளவுக்கு உங்களை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இப்பொழுது கடவுள் இயற்கையாகவே நமக்கென்று பலவற்றை கொடுத்திருக்கிறார். நமக்கென்று இல்லம், நமக்கென்று வேலை, நமக்கென்று செல்வம், நமக்கென்று குடும்பம், நமக்கென்று பிள்ளைகள், நமக்கென்று வாகனம், எத்தனையோவற்றை கொடுத்திருக்கிறார். இவைகளை இப்பொழுது நாம் ஆண்டவருக்கே ஆண்டவரே இவைகளை நாம் இப்பொழுது உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறேன், இதிலே உம்முடைய திட்டம் நிறைவேறுவதாக, உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதாக, உம்முடைய விருப்பத்தை செய்வதற்கு என் குடும்பத்தை எனக்கு நீர் கொடுத்தவைகளை அர்ப்பணிக்கிறேன், அது நீர் ஆசீர்வதியும் இயற்கைக்கு மேற்பட்டதாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம். வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. உண்மை, கடவுள் வெட்கத்துக்கு பதிலாக நமக்கு இரட்டத்தனையாக பலன் கொடுப்பார். சாம்பலுக்கு பதிலாக, சாம்பல் தான் இயற்கையானது, அந்த இயற்கையான சாம்பல் இப்பொழுது ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது இந்த சாம்பலில் இருக்கிற வாழ்க்கையை கடவுள் உயர்த்தி சிங்காசனத்தில் இருக்கும்படி செய்ய போகிறார். கண்ணீராக இருக்கிற வாழ்க்கையை களிப்பாக மாற்றுவார். கடவுளத்தில் அர்ப்பணிப்போம். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. வெட்கத்துக்கு பதிலாக நீருக்கு பதிலாக கழிப்பை தருவீரையா. நீருக்கு பதிலாக கழிப்பை தருவீரையா. குலம்பலுக்கு பதிலாக
சொல்ல வைப்பீரையா, என்னை நன்றி சொல்ல வைப்பீரையா. பக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. இடமாக பக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை நன்றி ஆண்டவரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. நான் சொல்லுவாமா, தந்தையே அம்மை போற்றுகிறோம், இயேசுவே அம்மை போற்றுகிறோம், தூய ஆவியாரே அம்மை போற்றுகிறோம். எல்லோரும் அப்படியே கண்களை மூடி கரங்களை விரித்து கொள்ளுவோம் என்றால் இது ஜெப நேரம், ஆண்டவரோடு உறவாடுகிற நேரம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற நேரம், கடவுள் கொடுக்கிற வெளிப்பாடுகளை கண்டுகொள்ளுகிற நேரம், கடவுள் கொடுக்கிற வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், ஆண்டவருடைய வல்லமையினால் பலனடைகிற நேரம் இது. எல்லோரும் அப்படியே கண்களை மூடி எந்த பிராக்குக்கும் இடம் கொடுக்காமல் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். எவ்வாறு ஜெபம் பண்ணுவதென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். திருமறை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வழியாக பெருமூச்சோடு ஜெபிப்பார் என்று. அதனாலே நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததை வாய் திறந்து சொல்ல ஆரம்பியுங்கள், அதுவே ஜெபமாக மாற்றப்பட்டு விடுகிறது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன், இயேசுவே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன், பரிசுத்தரே உம்மை நான் போற்றுகிறேன் என்று பயப்படாமல் வாய்களை திறந்து சத்தமாக நீங்கள் சொல்ல ஆரம்பியுங்கள். அதைத்தான் கடவுள் ஜெபமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பதை காண முடியும். நீங்கள் அப்படியே சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஒரு தெய்வீக வல்லமை உங்களை ஆட்கொள்வதை நீங்கள் காண முடியும். எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது ஜெபம் பண்ணுவோமா? இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, இதுதான் ஆசீர்வாதத்தின் நேரம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே வந்திருந்து நீர் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோர் மேலும் உம்முடைய ஆசீர்வாத மழை பெய்வதாக. நான் உங்களுக்காக வானத்தின் கதவுகளை திறப்பேன், ஏற்ற காலத்திலே உங்கள் மேல் ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அந்த நேரம் இப்பொழுது நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த நேரம் அந்த நேரமாக மாற்றப்படுவதாக. இவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகம் இப்பொழுதே கிடைக்கட்டும். இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விடுதலை, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்வு, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இப்பொழுதே கிடைப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த போதனையிலே எதெல்லாம் கேட்டார்களோ அது இவர்களுடைய வாழ்க்கையாக மாற்றப்படும்படி நான் மன்றாடுகிறேன் இந்த நேரத்திலே. ஆண்டவரே, மோசையினுடைய கரங்களில் இருந்த கோலை வைத்து செங்கடலை பிரித்தீர் ஆண்டவரே. பாறையை பிளந்து தண்ணீர் வரும்படி செய்தீர் ஆண்டவரே. பாரோன் அரண்மனையில் இருந்த பாம்புகளை விழுங்கும்படி செய்தீர் ஆண்டவரே. அதுபோல இன்றைக்கு நீர் எங்கள் வாயிலே வைத்த வார்த்தையை வைத்து இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே இவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இவர்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளும் அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் குடும்பத்திலே வீசிக்கொண்டிருக்கிற புயல்கள் அடங்குவதாக. இவர்களுக்கு முன்பாக இருக்கிற கரும் மேகங்கள் அகன்று போவதாக. இவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே பாறைகளும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று பாதாளத்திலே போகும்படி நான் கட்டளையிடுகிறேன். இங்கு வந்திருக்கிற எல்லோருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாற்றப்படுவதாக. இவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக இந்த நேரத்திலே. ஆண்டவரே, உம்முடைய அற்புத கரம் இந்த நேரத்திலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய உடலையும் தொட்டு அற்புதம் செய்யும்படி நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, நீர் கூறியிருக்கிறீர், அற்புதங்களை எதிர்பாருங்கள், அற்புதங்களை காண்பீர்கள்.
என்று சொல்லி அன்றைக்கு உம்முடைய சீடர்களுக்கு சொன்னீர். இப்பொழுது இந்த ஐந்து அப்பங்களையும் இந்த ரெண்டு மீன்களையும் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னீரே. அன்றைக்கு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றிய பொழுது அதை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னீரே. அதுபோல ஆண்டவரே இந்த நேரத்திலே இவர்களுக்காக எங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை இவர்கள் மேலே பாய்ந்து செல்லட்டும். இவர்களுடைய உடலில் இருக்கிற நோய்கள் இப்பொழுது மறைந்து போவதாக. கட்டிகள் மறைந்து போகட்டும், புண்கள் மறைந்து போகட்டும். எலும்புகளிலே, நரம்புகளிலே, இரத்தத்திலே, நாளங்களிலே, தசைகளிலே, உணர்வுகளில் இருக்கிற நோய்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சுகமடையும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் திரு இரத்தத்தின் வல்லமையினால் ஒவ்வொரு உடல்களும் இப்பொழுது சுகமாக்கப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவருடைய வல்லமையினால் விடுதலையாக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.